11th question, differentiate பண்ணிட்டு simplify பண்ணால் சரி, அல்லது simplify பண்ணிட்டு differentiate பண்ணால் சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, first simplify பண்றோம், அதுக்கப்புறம் differentiate பண்ணிக்கலாம். அப்போ y equal to எங்காச்சும் dy by dx எழுதிராதீங்க, differentiate பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் dy by dx. இப்போ simplify தான் பண்ண போறோம், அப்போ y equal to trigonometry tan theta என்னது, sin theta by cos theta. அப்போ tan x அப்படின்னா sin x by cos x, அந்த minus 1 அப்படியே divided by secant x, secant x னா 1 by cos x is equal to, இங்க பாருங்க கீழே எது இல்லைன்னா 1, பாருங்க denominators cos x 1, different denominator. அப்ப LCM எடுக்கணும், LCMல one of the easiest methods என்னது, cross multiply பண்ணணும் நியூமரேட்டருக்கு. அப்ப sin x into 1 sin x, அப்புறம் minus 1 into cos x minus cos x by நியூமரேட்டருக்கு cross multiplication, denominatorக்கு denominator into denominator, cos x into 1 னா cos x by 1 by cos x. பாருங்க நியூமரேட்டருடைய டினாமினேட்டரும் டினாமினேட்டருடைய டினாமினேட்டரும் சேம், அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிரு, மிச்சம் என்ன இருக்குது சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். இது எதோட ரிசல்ட், ஒய் ஒய் ஈக்குவல் டு, இப்போ தான் டிஃபரன்சியேஷன் ஆரம்பிக்கிறோம். டிஃபரன்சியேட் பண்ணணும்னாலே எல்ஹெச்எஸ்சி டிஃபரன்சியேட் பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்சி டிஃபரன்சியேட் பண்ணணும். இங்கே என்னது ஒய், அந்த பக்கம் இருக்கிறது எக்ஸ். அப்போ ஒய்யை எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணணும்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ரெண்டு டேர்ம் இருக்குது, ஒவ்வொரு டேர்மையும் டிஃபரன்சியேட் பண்ணணும். ஒவ்வொரு டேர்மையும் டிஃபரன்சியேட் பண்றப்போ ஒரு தடவையா ஒரு தடவைக்கு மேலையா அப்படிங்கறத டிஃபரன்சியேட் பண்றது டினாமினேட்டர் தீர்மானிக்கு. டி க்கு அப்புறம் என்ன இருக்குது எக்ஸ், அப்ப எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ண போறோம். எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணா சைனுக்குள்ள எக்ஸ் இருக்கும், பாரு சைனுக்கு அப்புறம் எக்ஸ் இருக்குது. அப்ப இங்க இருக்கிற வேரியபிள் அங்க கச்சிதமா அப்படியே இருக்குது, இங்க இருக்கிறது அப்படியே அங்க இருக்கிறப்போ ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணா போதும். சைன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் காஸ் எக்ஸ், அப்புறம் அந்த மைனஸ் அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க எக்ஸால டிஃபரன்சியேட் பண்றோம், காஸ்க்கு அப்புறம் எக்ஸ் தான் இருக்குது. அப்ப இங்க இருக்கிற வேரியபிள் அங்க அப்படியே இருக்குது, அப்போ ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணா போது, காஸ் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ்